அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நகைச்சுவை மூலமாக நல்லறிவை போதிக்க வேண்டும் என்பது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோருக்குமாகவே பொதுவாக கையாளப்பட்ட ஒரு வித அறிவுரை மரபாகும் எளிய பாடல்கள் மூலமாகவும் விடுகதைகள் மூலமாகவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதை ஒரு கலையாக போற்றி பாதுகாத்து வந்தார்கள் விகடகவித்தன்மை என்று இதை சொல்லி யாரும் எதிர்பாராத நேரத்தில் அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே அதில் கலந்து கொள்பவர்களை வைத்தே நகைச்சுவையாக சில செயல்களை செய்து அதன் மூலமாக அறிவுரை சொல்லி தவறு செய்தவர்கள் மனம் புண்படாதபடி அவர்களை சரி செய்வது என்பதை ஒரு கலை அந்த கலையின் வெளிப்பாடாக பல்வேறு இலக்கியங்களும் தோன்றியுள்ளன அந்த விதத்தில் ஐரோப்பியர்களுக்குள்ளே பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய ஜான் தேலே ஃபான்டென் என்பவர் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதிய கதைகளின் தொகுப்பு அந்த கதைகளிலே ஒரு குருநாதர் அவரோ எந்த அளவிலும் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தன்னையே தான் மகா மேதாவியாக நினைத்து கொள்ளக்கூடிய குணமுடையவர் அவருக்கு குழுவாக சில சீடர்கள் இவர்களும் சிந்திக்கும் திறன் சற்றும் அற்றவர்கள் எந்த நிலையிலும் ஏதோ ஒரு செயலையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் பொது அறிவு சொல்லறிவு கேட்கக்கூடிய அறிவு என்று எந்த வகையிலும் அறிவற்றவர்கள் இப்படி இருக்கக்கூடிய குருநாதருக்கு வாய்த்த சீடர்களாக இந்த ஐந்து பேர் இவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து செய்த அறிவற்ற செயல்கள் ஆனால் நகைச்சுவை நிறைந்த செயல்கள் அதோடு கூட சிந்திக்க செய்யக்கூடியதான செயல்கள் இப்படிப்பட்ட செயல்களினுடைய அனுபவங்களினுடைய தொகுப்பை ஜான் தேலே ஃபோன்தேன் என்னும் பிரெஞ்சுக்காரர் முதல் முதலில் வெளிப்படுத்தி வந்தார் இந்த கதைகள் மக்களிடம் அமோகம் வரவேற்பை பெற்றது இப்படி பிரபலமாக இருந்த இந்த கதைகளின் தொகுப்பை பதினேழாம் நூற்றாண்டில் இங்கே தமிழகத்திற்கு வந்த வீரமாமுனிவர் என்பவர் மொழிபெயர்த்து அவற்றை தமிழிலே வெளியிட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த கதைகளின் தொகுப்பு மொழிபெயர்க்கப்பட்ட கதைகளின் தொகுப்பாக பரமார்த்த குரு கதை என்ற தலைப்பிலே புதுவையில் பாண்டிச்சேரியில் முதல் முதலில் வெளியிடப்பட்டது அந்த காலத்திலே தமிழில் கவி பாடக்கூடிய மரபு மிகவும் பிரசித்தமாக இருந்தது கவிஞர்கள் ஏதொன்றைப் பற்றி வேண்டுமானாலும் உடனடியாக நிமிடத்திற்கு நூறு கவிதை என்று பாடலாக பாடுவார்கள் இது தவிர அரசவைகளிலே தமிழ் வல்லவர்கள் கவிராயர்களாக நியமிக்கப்பட்டிருந்ததால் அரசனுடைய பெருமையை பாடுவது இறைவனிடம் துதிவேற்பாடி பாடுவது என்று இப்படி பாடல் பாடக்கூடிய மரபு அதை ராகப்படுத்தி வாத்திய இசையோடு கூடி இசையை பாட்டாய் பாடி கச்சேரி செய்யக்கூடிய மரபெல்லாம் மிகவும் பிரபலமாக இருந்த காலம் ஆனால் ஒரு கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் பாடலை செய்யுளை போதி அதில் இருக்கும் சுவையை ரசிக்க வேண்டும் என்றால் நல்ல மொழி புலமை இருக்க வேண்டும் எழுதவும் படிக்கவும் கூட எல்லோரும் முனையாத ஒரு காலகட்டத்தில் இப்படி கடினமான செய்யுள் பாடல்கள் மூலமாக மக்களை அதிலும் குறிப்பாக பெரும்பான்மை மக்களை பாமரர்களை ஈர்க்கக்கூடிய கலைகள் எழுத்துலகில் இல்லாமல் இருந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் கதைகளாக உரைநடைகளாக அதிலும் நகைச்சுவை நிறைந்த கதைகளாக இந்த பரமார்த்த குரு கதைகள் என்ற தொகுப்பு வெளியிடப்பட்ட போது மக்களுடைய அமோக வரவேற்பை அது பெற்றது இதனால் இந்த நூல் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக மிகவும் பிரபலமடைந்ததாக இங்கே வழக்கில் இருந்து வர பார்க்கிறோம் இந்த கதைகளினுடைய தாக்கம் இன்னும் அதீதமாக இருக்க வீரமாமுனிவர் இயற்றிய அந்த கதாபாத்திரங்கள் அந்த பெயர்களை அப்படியே தழுவி நிறைய கிளைக்கதைகளும் இதன் மூலமாக வந்துவிட்டன பரமார்த்த குரு என்று சொன்னாலே நகைச்சுவைக்கும் கேலிக்கும் உரிய அறிவற்றவரான சிந்திக்கும் திறனற்ற ஒருவர் தலைமை பொறுப்பை அதிலும் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் என்ன விபரீதம் விளையும் என்பதை காண்பிக்கும் விதமாக இந்த கதையினுடைய தொகுப்பு இருக்க பார்க்கிறோம் நாள்தோறும் அந்த குருவிற்கும் அவருடைய ஐந்து சீடர்களுக்கும் நடக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இது யார் இந்த சீடர்கள் இவர்கள் தஞ்சாவூரை அடுத்திருக்கக்கூடிய நஞ்சயம்பட்டி என்ற ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரைச் சேர்ந்த ஐந்து நண்பர்கள் என்று பரமார்த்த குரு கதையின் ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் ஐவருக்கும் இயற்பெயர்களாகவே முட்டாள் மடையன் மூடன் மட்டி பேயன் என்று பெயர்கள் இந்த ஐந்து பெயர்களுமே அறிவற்ற தன்மையை குறிப்பதாக இருக்கும் சிந்திக்கும் திறன் சற்றும் அற்றவர்கள் என்ற பொருளிலே இருக்கும் இவர்கள் எப்படியோ இப்படி பிறந்து விட்டார்கள் என்று ஊரே கண்டு சிரிக்கும் விதமாக நடந்து கொண்டார்கள் ஐந்து பேருக்குமே எந்த வேலையும் சொல்லறிவினாலோ செயலறிவாகவோ வாய்க்காது போனது மறந்தும் கூட இவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சிறுவயதிலிருந்தே ஆசை கொள்ளாதவர்கள் அவர்கள் மழைக்கும் நிழலுக்கும் கூட பள்ளிக்கூடங்களுக்கு ஒதுங்காதவர்களாக இருந்ததாலே மக்கள் இவர்களுக்கு ஏதோ ஏவல் வேலைகளை கொடுத்து வந்தார்கள் அப்படி கொடுக்கக்கூடிய வேலைகளில் கூட சாதுரியம் என்பது சிந்திக்கும் திறன் சற்றும் அற்றிருந்ததாலே எந்த ஒரு பணியிலும் இவர்களால் ஈடுபடவே முடியவில்லை உடல் உழைப்பு என்ற அளவில் கொண்டு போய் தள்ளினாலும் இவர்களுடைய அறிவாமையினாலே சோம்பேறித்தனம் நிறைந்திருந்ததால் இவர்களால் எந்த செயலிலும் ஈடுபட முடியவில்லை என்ன இருந்தாலும் உணவு உண்ண வேண்டுமே வயிறு பசிக்கும் அல்லவா அதனால் இவர்கள் பசித்த போதெல்லாம் வெட்கம் கொஞ்சமும் இல்லாது யாரை பார்த்தாலும் அவர்களிடம் போய் உணவு கொடுங்கள் என்று கேட்டு கை நிறைய வாங்கி உண்டு வந்தார்கள் என்னதான் பிச்சை ஏற்று வந்தாலும் அந்த அளவு போதுமான அளவிற்கு இருக்காதே அப்படி இருந்த காலகட்டத்தில் தனித்தனியே இருந்த ஐந்து பேரும் முட்டாள் மடையன் மட்டி மூடன் பேயன் என்ற ஐந்து பேரும் ஒருவரையொருவர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே சந்தித்து கொண்டு தங்களுக்கு அறிவு எந்த அளவோ அதற்கொத்த அறிவோடு இவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தில் அன்பு பாராட்டினார்கள் கற்றாரை கற்றாரே காமுருவர் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் நன்கு கற்று தேர்ந்தவர்கள் அதே அளவில் அறிவுடையவர்களிடம் அன்போடு இருப்பார்கள் என்று பொருள் ஆனால் இவர்களோ அறிவென்பது துளியும் இல்லாதவர்களாக இருந்ததாலே மூடர்கள் மற்றொரு மூடரோடு கலந்து விட்டால் மகிழ்வார்கள் போலும் அந்த எண்ணத்தின்படி இந்த ஐந்து பேரும் நல்ல நண்பர்களானார்கள் இந்த ஐந்து பேரினுடைய சிறப்பே இவர்களுக்குள்ளே மட்டும்தான் ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் என்பது செய்து கொள்ளாமல் எல்லோரும் ஒத்த பழகினார்கள் இவர்களுடைய அறியாமையை அறிந்த ஊர் மக்கள் இவர்களை ஏவுவதும் பணி செய்ய தூண்டுவதுமாக எத்தனை முயற்சித்துப் பார்த்தும் எந்தவித பணியும் செய்வதற்கு இவர்கள் லாயக்கற்றவர்களாக இருந்ததாலே மக்கள் இவர்களை நையாண்டி செய்ய தொடங்கினார்கள் இப்படி நாள்தோறும் ஊர் மக்களினுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாவதை பார்த்து மனம் நொந்து போனார்கள் ஐந்து பேர்களும் என்ன செய்யலாம் இந்த ஊரில் இன்னும் இருந்து கொண்டிருந்தால் ஊர் மக்கள் நம்மை ஏச்சியும் பேசியுமே பிழைத்து விடுவார்கள் அதனால் இங்கிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சரி இந்த முடிவு இந்த யோசனை கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த ஊரை விட்டு வேறு எங்கு நாம் செல்ல முடியும் என்று அவர்களுக்கு கேள்வி அவர்களுக்குள்ளே ஒருவன் சொன்னான் அதனால் என்ன எந்த திசையில் கால்கள் நம்மை அழைத்து செல்லுகிறதோ அந்த வீதிகளிலே பயணம் செய்வோம் எங்காவது ஒரு இடத்தில் நம்மையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் வாய்க்காமலா போய்விடும் என்றான் பார்த்தார்கள் சரி ஊரிலிருந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒரு சாலை செல்கிறது ஏதோ ஒரு சாலையிலே செல்வோம் என்று முடிவெடுத்தார்கள் அப்போது ஒருவன் நாம் சூரியன் உதிக்கக்கூடிய சாலையில் செல்வோம் என்றான் சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு திசையிலிருந்து தான் ஆனால் அப்போது மாலை வேளை சூரியன் மேற்கு திக்கிலே மறைந்து கொண்டு இருந்தான் இவர்கள் ஆகா சூரியன் இந்த திக்கில்தான் இருக்கிறான் இதில்தான் நாம் செல்ல வேண்டும் என்றானாம் ஒருவன் காலைக்கும் மாலை பொழுதிற்கும் வேறுபாடு தெரியாத இவர்கள் இருந்த அறியாமை நிலையை கதையின் தொடக்கத்திலேயே குறிப்பிடுகிறார் கதாசிரியர் இப்படி மேற்கு நோக்கி புறப்பட்டார்களாம் புறப்பட்டவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்ற உடனேயே பசிக்கும் அயர்ச்சிக்கும் ஆளானார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த நிலையில் பல நாட்கள் இரவும் பகலுமாய் கிடந்து இவர்கள் கிடைத்த உணவை உண்டு கொண்டு எங்கெங்கோ அலைந்து திருந்து ஒரு வீட்டிற்கு சென்றார்கள் அந்த வீட்டு வாசலிலே இருந்து கொண்டு இவர்கள் நாங்களெல்லாம் பயணப்பட்டு வருபவர்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் உணவு கொடுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது உள்ளே இருந்து வெளிப்பட்ட அந்த வீட்டின் உரிமையாளர் பார்ப்பதற்கு நன்கு வளர்ந்திருக்கிறீர்கள் உடம்பை பார்த்தால் இளைத்தது போலே இல்லை உழைத்து உண்ணக்கூடாதா இப்படி பிச்சையேற்று உண்பது சரியாகுமா என்று பேசி இவர்களை திட்டி அனுப்பிவிட்டார் ஊர்கோயில் பக்கம் போய் பாருங்கள் மதியான வேளையிலே யாராவது அன்னதானம் செய்தால் உண்டு கொள்ளுங்கள் என்று திட்டி அனுப்பினார் ஆஹா இது நல்ல யோசனையாக இருக்கிறது ஊரில் ஒரு கோயில் அந்த கோயிலிலே மதிய வேளையில் எல்லோருக்கும் உணவு வழங்குவார்களாம் நாம் ஏன் அங்கே சென்று சாப்பிடக்கூடாது என்று பார்த்து சென்றார்கள் அன்றைக்கு அந்த கோவிலில் திருவிழா திருவிழாவன்று தபஸ்விகளாக இருக்கக்கூடிய சன்னியாசிகளை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களை வணங்கி உணவு பரிமாறப்படுவதை வெளியே இருந்து பார்த்தார்கள் நீங்களெல்லாம் பிச்சையேற்று உண்பவர்கள் வெளியே நில்லுங்கள் இவர்களெல்லாம் தபஸ்விகள் சன்னியாசிகள் இவர்கள் உண்டு முடித்த பிறகு உங்களுக்கு உணவிடுகிறோம் என்று கோயிலிலிருந்த தலைமை பூசாரி சொல்ல கேட்டார்கள் இது என்ன அநியாயம் நாமும் பசித்திருக்கிறோம் அவர்களும் பசித்திருக்கிறார்கள் நமக்கும் வேலையில்லை அவர்களும் வேலையில்லாமல் தானே இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் இத்தனை மரியாதையாக உணவு கொடுத்துவிட்டு மிஞ்சியதை நமக்கு போடுகிறேன் என்கிறாரே இவர் என்று கோவப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த ஐவருள் முட்டாள் என்ற பெயருடையவன் ஒரு யோசனை சொன்னான் நாம் ஏன் நாளை முதல் சந்நியாசிகள் ஆகிவிடக் கூடாது என்றான் சந்நியாசி ஆவதென்றால் என்றான் மற்றொருவன் நாம் போய் அங்கே அமர்ந்து உணவு உண்கிறார்களே அவர்களில் ஒருவரை குருநாதராக தேர்ந்தெடுத்து அவருக்கு சீடர்களாகிவிட்டால் அவர்களைப் போலே நாமும் எங்கு சென்றாலும் நம்மையும் மதித்து உணவிடுவார்கள் என்று நினைத்து கொண்டான் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு சென்று விட்டால் வேடத்தை மாற்றிக்கொண்டால் கொண்டால் நம்மை ஏற்றிப் எல்லாம் இனி மரியாதை கொடுத்து வீட்டிற்குள் அழைத்து உணவிடுவார்கள் என்று கருதினான் நம்மை ஏற்றுக்கொள்ள தகுதியாக ஒரு குருநாதர் வேண்டுமே என்று எண்ணி ஊரெல்லாம் சுற்றி வந்தார்கள் அப்போது ஒரு ஊரிலே ஒரு குருநாதர் அவருக்கு சீடர்கள் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள் இவர்தான் நமக்கானவராக இருக்க முடியும் என்று கருதி ஊர் எல்லையிலே இருக்கும் அவருடைய அந்த ஆசிரமத்தை நோக்கி நடந்தார்கள் சென்றபோதுதான் தெரிந்தது அங்கே இருந்தவர் தனியாளாக இருந்தார் அவரிடம் சென்று கல்வி கற்பதளவிற்கு யாரும் சீடர்கள் வாய்க்கவில்லை காரணம் என்ன அத்தனை மேதாவிலாசமா என்றால் அப்படி இல்லை அவருக்கும் எந்த விஷயத்தை பற்றியும் அறிவு கிடையாது சோம்பேறித்தனத்தின் காரணமாக தன்னையே தான் முனிவராக அறிவித்து கொண்டு காவி உடை தரித்து அந்த ஊரின் எல்லையிலேயே தங்கிவிட்டார் ஊரில் இருப்பவர்களோ இவர் ஏதோ பெரிய சந்நியாசி தபம் கொண்டவர் என்று நினைத்து அவருக்கு உணவிட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் சில நாளிலெல்லாம் இவர் போலி சன்னியாசி என்பதை அறிந்து கொண்டவர்கள் இவரை இனி ஊருக்குள் வரக்கூடாது என்று மிரட்டி ஊருக்கு வெளியேயே வைத்து விட்டார்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்ட சீடர்கள் ஐந்து பேரும் ஐயா நீங்கள் பெரிய தபஸ்வி என்று கேள்விப்பட்டோம் எங்களை உங்கள் சீடர்களாக ஆக்கிக் கொண்டால் நீங்கள் உண்ணும் உணவை எங்களுக்கும் மக்கள் இடுவார்கள் என்று கூறினார்கள் இதை கேட்ட அறிவொன்றும் இல்லாதவரான அந்த போலிசாமியாரும் நல்லதாயிற்று நாம் வீடு வீடாக போய் இனி பிச்சை கேட்க வேண்டாம் இந்த ஐந்து பேரை திசைக்கொருவராக அனுப்பினால் கூட ஐந்து வெவ்வேறு வகையான உணவு நமக்கு கிடைக்கும் அதை இங்கே இருந்து கொண்டே உண்ணலாம் என்று கூறி அவர்கள் ஐந்து பேரையும் முட்டாள் மடையன் மட்டி மூடன் பேயன் என்ற ஐந்து பேரையும் சீடர்களாக ஆக்கி அமர்த்தி கொண்டார் நான் சொல்லும் உபதேசத்தை கேளுங்கள் என்று கூறத் தொடங்கியவர்கள் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வயிறு அதுதான் நமக்கு ஆதாரம் அதற்கு உணவு ஆதாரம் அதனால் உணவு கிடைக்கும் இடம்தான் நமக்கு கோயில் என்று முதல் முன்னம் ஒரு உபதேசத்தை செய்தார் இதை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஐந்து பேரும் இவர்தான் நமக்கான குருநாதர் என்று கூறி அவரை சரணடைந்து ஐயா இனி இந்த ஊரில் இருக்க வேண்டாம் நாம் ஆறு பேரும் பயணப்பட்டு கொண்டு போய் நம்முடைய வேடம் இந்த தபஸ்விகளாக இருக்கிறோமே இதை பார்த்து யார் ஏமாறுகிறார்களோ அவர்கள் வீட்டில் தங்கி உணவு உண்டு காலத்தை கழிப்போம் என்று கூறிக்கொண்டு கிளம்பினார்கள் இப்படி எந்த விதத்திலும் அடிப்படை சிந்திக்கும் திறன் கூட இல்லாத ஐந்து சீடர்களுக்கு அதே தன்மையோடு கூட வாய்த்த குருவைதான் அதிவிவேக குரு என்று பெயரிட்டு அழைக்கிறார் வீரமாமுனிவர் இப்படி இருக்கக்கூடிய முட்டாள்தனமான ஐந்து சீடர்கள் சிந்திக்கும் திறனற்ற ஒரு குரு இவர்கள் ஆறு பேருக்குமாய் சேர்ந்து நடக்கக்கூடிய அனுபவங்களைத்தான் பரமார்த்த குரு கதை என்ற தலைப்பின் கீழ் தொகுத்திருக்கிறார் வாசிக்கும்போது நல்ல நகைச்சுவை உணர்வு பொங்கினாலும் அதற்கு நடுவே சிந்திக்கும் விதமாக பல்வேறு கருத்துக்களையும் வைத்து பேசியிருக்கும் சிறப்பு இந்த நூலினுடைய சிறப்பு நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்